Hello dear friends, welcome to my YouTube channel. Nama channel la Meta Power Foundation oda business presentation pathi paaka porom. Indha plana porutha varaikkum kuraivana mudhalitla miga adhiga alavula varumanatha earn pannakoodiya vagaila plana design pannirukanga. Enna plan eppadi namba start pannalam, endha maadhiriyana income namakku inga available irukkengra full information iyum video va complete a paathu namba therinjikka porom. And video ku poradhukku munna namma channel innum neenga subscribe pannama video paathutirukinga subscribe pannikonga. Neenga seiyakoodiya MLM and crypto based projects namma channel la video va create panni promote pandra need ungalku irukku appadina description la irukkakoodiya add promo contact ku call pannunga, share unga plan namba promote pannikalam. The Meta Power Foundation oda official web www.metapower.space அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவரோட official web. இந்த plan oda about users கொடுத்திருக்காங்க. Meta Power offer multiple advanced futures இருக்கக்கூடிய crypto growth income. ஸோ அதிக அளவில் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எக்ஸலண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும், அட் சேம் டைம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸை நமக்கு கொடுக்குறாங்க. இவர் மிஷன்ஸும் வந்து நமக்கு தியரியாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. சரியான முறையில் பயன்படுத்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரோட லைஃப் ஸ்டைலையும் 100% உங்களால் மாற்றி அமைச்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிபிள் கண்டிஷன் மல்டிபிளான இன்கம் இருக்கக்கூடிய ஒரு சோர்சபிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டோமஸ் அண்ட் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த பிஸ்னஸோட பிளானுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது 20 BUSD ஒன் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த 20 BUSD இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறாங்க. டைரக்ட் இன்கமுக்கு 10 BUSD போகுது, எம்பி மேட்ரிக் இன்கமுக்கு 5 BUSD, அண்ட் குளோபல் ஆட்டோபோல் இன்கமுக்கு 5 BUSD வந்து போயிடுது. டைப்ஸ் ஆஃப் இன்கம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு இங்கே 5 விதமான வருமானங்கள் இருக்குது. முதல் இன்கம் டைரக்ட் இன்கம், ஃபஸ்ட் இன்கம் கொடுக்கறது. செகண்ட் வந்து எம்பி மேட்ரிக் இன்கம் இருக்குது. தேர்டு குளோபல் ஆட்டோபோல் இன்கம். ஃபோர்த்து அப்கிரேட் போனஸஸ் கொடுக்குறாங்க. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி போனஸ். மொத்தம் நமக்கு இங்கே 5 விதமான வருமானங்கள் இருக்குது. இதில் முதல் வருமானம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த டைரக்ட் ரெஃபரல். ஒரு பர்சனை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது 10 BUSD நமக்கு ரெஃபரல் இன்கமாக கிடைச்சிடுது. இப்போ இந்த மேட்ரிக் இன்கம் பற்றி பார்ப்போம். இந்த மேட்ரிக் இன்கமில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக் ஆன் 5ல், ஸோ மேட்ரிக் காஸ்ட் வந்து 5 BUSD. இங்கே ஏர்னிங்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 BUSD ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நெட் ஏர்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 BUSD. ஸோ கம் டோட்டல் ஏர்னிங்கில் 15 BUSD நம்ம ஏர்னிங் எடுத்திருப்போம். ஸோ இது போல் அந்த 10 BUSD, 20, 40, 80, 160, ஸோ இது போல் ஒவ்வொரு அந்த மேட்ரிக்லேயும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்கிறது தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னா கூட இந்த பேஜஸில் உங்களுக்கு கிளியராக புரியும். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த 5 BUSD. ஸோ எம்பி மேட்ரிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கக்கூடிய மெத்தடு இதில் இருக்கிறபடி தான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு கீழே லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் செகண்ட் பிளேஸ்மெண்ட் நடக்குது. அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சேல்ஸ் கோ டு யுவர் சுப்பீரியர் அப்ளைன், அதாவது உங்களை ரெஃபர் பண்ண ஒரு அப்ளைன் இருப்பார் இல்லையா, அவருக்கு அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 100% போயிடும். தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சேல் வந்து இன்ஸ்டன்ட்லி கோ டு யுவர் வேலட், உங்களோட வேலெட்டில் போயிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா, சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தோட சேலோட அமௌண்ட்டை வச்சு நெக்ஸ்ட்டு ஸ்லாட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான், நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த ஃபண்டு உங்களுக்கு அந்த தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்தோட அமௌண்ட்டு உங்களுக்கே கிடைக்கும். இந்த சிக்ஸ்த்தோட அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்ஸ்த்து சேல் வில் அப்படியே ரீ ஓப்பனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக் போயிடும். ஸோ உன்னோட சுப்பீரியர் அப்ளைனுக்கு போயிட்டு நமக்கே வந்து ஒரு ரீ பர்த் ஐடியா, அதாவது ரீபர்த் ஐடின்னு சொல்லுவாங்க, ஒரு ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் இந்த ப்ராசஸிங், அடுத்த டைம் அதே போல் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு பிளேஸ்மெண்ட்லேருந்து நம்மளோட சுப்பீரியர் அப்ளைனுக்கு அமௌண்ட் போயிடும். தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து நமக்கு கிடைக்கும். சிக்ஸ்த்து வந்து நம்ம அப்ளைனுக்கு போய் ரீ ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்படி தான் வந்து ஒவ்வொரு பிளானும் நடக்குது. இப்போ இதில் 5 மேட்ரிக்கும், அதாவது அந்த 5 மேட்ரிக்கில் வந்து 5 BUSD இப்படி தான் நடக்குது. 10 BUSD, 20 BUSD எல்லாமே இந்த மெத்தடில் தான் நமக்கு வந்து பார்த்தினா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குளோபல் ஆட்டோபோல் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த குளோபல் ஆட்டோபோல் இன்கமில் டைப்ஸ் ஆஃப் குளோபல் ஆட்டோபோலில் சில்வர், கோல்டு, ஸ்டார், டைமண்ட், க்ரௌன், அம்பாசிடர்னு சொல்லிட்டு மொத்தம் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் குளோபல் ஆட்டோபோல் சிஸ்டம் இருக்குது. இதில் சில்வருக்கு வந்து 5 BUSD இனிஷியலி நம்ம ஜாயின் பண்ணும்போதே ஒரு 5 BUSD குளோபல் ஆட்டோபோலுக்கு போகும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த 5 BUSD வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 BUSD, அடுத்து வந்து ஸ்டாருக்கு வந்து 50, அடுத்தது 100, 200, 500 BUSDன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு
அந்த குளோபல் ஆட்டோ போல் இன்கம்க்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஆர் பிளேஸ்டு ஒன் பை ஒன் குளோபல் இன் சிங்கிள் லைனில் தான் பிளேஸ் ஆகும். தி சிஸ்டம் ஃபாலோவிங் பைனரிக்கல் ஆஃப் மேட்ரிக் த ஃபார் குளோபல் ஆட்டோஃபில் இந்த பைனரிக்கல் மேட்ரிக்னு சொல்லுவாங்க, அந்த சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஈச் ஐடி வில் பி ரீ ஓப்பன் ஆஃப்டர் கம்ப்ளீட் 10th level. ஸோ 10th level கம்ப்ளீட் ஆன உடனே ஸோ ஒரு ரீ ஐடி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரீ ஐடி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு திரும்ப வந்து இதே பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் 5 BUSD வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறது. இதில் ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஒரு 3 users வராங்க. ஏர்னிங் ஃபார் மெம்பர் ஒரு நபர்கிட்ட இருந்து 5 BUSD கிடைக்குது. டோட்டல் ஏர்னிங் 15. இந்த 15ல் 10 BUSD என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அப்கிரேட் ஆகுது. ஆட்டோ அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுது. அண்ட் இங்கே உங்களுக்கு கிடைச்ச நெட் இன்கம் அப்படிங்கிறது 5 BUSD கிடைக்கும். உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் 5 BUSD தான். இப்போ செகண்டில் வந்து 3 users வராங்க. ஒரு யூசர்கிட்ட இருந்து உங்களுக்கு 10 BUSD கிடைக்குது. டோட்டலி உங்களுக்கு 30 BUSD. இதில் 20 BUSD அப்கிரேடுக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10 BUSD உங்களோட இன்கம் ஆகும். டோட்டல் ஏர்னிங்காக பார்த்தோன்னா ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலில் டோட்டலாக 15 BUSD ஏர்ன் பண்ணியிருப்போம். இப்போ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 நபர்கிட்ட இருந்து 20 BUSDன்னு சொல்லி 60 BUSD, இதில் 40 BUSD அப்கிரேடுக்கும் 20 BUSD எனக்கு இன்கம் ஆகும். டோட்டல் ஏர்னிங் 35 BUSD எனக்கு இருக்கும். ஃபோர்த் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 யூசர்கிட்ட இருந்து 40 BUSD எனக்கு கிடைக்கும். ஒரு யூசர்ட் இருந்து அவளை கிடைக்கும் போது டோட்டலி 120 BUSD எனக்கு கிடைக்கும். இதில் அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 BUSD வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடும், 20 BUSD வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சில்வர்லேருந்து கோல்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிடும். அப்போ கோல்டுக்கு உங்களுக்கு போகும்பொழுது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20 BUSD டோட்டல் ஏர்னிங் எடுத்துனா 55 BUSD உங்களுக்கு கிடைக்கும். இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் லெவலில் அடுத்த குளோபல் ஆட்டோபோல் இன்கம்க்கு அப்கிரேட் ஆகுது. ஸோ இதுலேயும் வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகி டோட்டலாக 10 லெவலில் உங்களோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது 10210 BUSD ஏர்ன் பண்ணிப்பீங்க. இந்த 10 லெவல் முடிஞ்சவுன்னா உங்களுக்கு சேம் இந்த சில்வர்லேயே ஒரு ரீ ஐடி ஒன்று ஓப்பன் ஆகிடும். திரும்ப அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 20 BUSD அப்கிரேட் ஆகி தான் இங்கே வந்திருக்கும். இங்கே ஒரு யூசர்கிட்டருந்து நமக்கு கிடைக்கிறது 10 BUSD, டோட்டலாக 30 BUSD. இதில் 20 BUSD என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் லெவலுக்கு அப்கிரேடுக்கும் பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு இன்கமாகவும் கிடைக்குது. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் செகண்டில் வந்து 3 நபர்கிட்ட இருந்து 20 BUSDன்னு சொல்லி 60 BUSD 40 BUSD அப்கிரேடு பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு இன்கமாக கிடைக்குது. இங்கேயுமே 4th level பாருங்கள், 160 BUSD அப்கிரேட் ஆகுது. 50 BUSD அப்படிங்கிறது அடுத்த பேக், இந்த குளோபல் ஆட்டோ போல் அடுத்த பேக் வந்து அப்கிரேட் ஆகிடுது. அப்கிரேட் ஆகும்போது அங்கே நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 10 லெவல் முடிஞ்சிச்சுன்னா இங்கே ஏர்ன் பண்ணுறது மட்டும் 20400 BUSD ஏர்ன் பண்ணியிருப்போம். எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அந்த 10 லெவல் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப ஒரு ரீஐடி ஓப்பன் ஆகி திரும்ப நமக்கு இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதே போல் ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா 50 BUSD எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 BUSD எப்படி பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இங்கேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th level 100 BUSD அடுத்த பேக் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது போல் உங்களுக்கு அடுத்தடுத்து ஓப்பன் ஆகி ஃபுல்லாக உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். 10 லெவல் முடிஞ்சால் ரீ ஓப்பன் ஆகும். திரும்ப 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 ரிப்பீட்டடாக சம்பாதிக்கலாம். ஒன் டைமோட கம்ப்ளீட் ஆகாது. இப்போ இந்த ஸ்டாரில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணிப்பீங்க, 51025 BUSD சம்பாரிச்சிருப்பீங்க. 100 BUSD வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்கன்னா 102050 BUSD சம்பாரிச்சிருப்பீங்க. க்ரௌனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 204000 BUSD ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இங்கேயுமே உங்களுக்கு 4th level 500 BUSD அம்பாசிடருக்கு அப்கிரேட் ஆகுது. இங்கே அம்பாசிடரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்கிரேடும் கிடையாது. இங்கே 10 லெவல் முடிஞ்சாலும் திரும்ப உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 511250 BUSD உங்களுக்கு இன்கமாக கிடைச்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பு. இந்த ஆட்டோபோல் டோட்டல் இன்கமாக சில்வரில் கோல்டு ஸ்டாரு டைமண்டு க்ரௌனு அம்பாசிடர்லாம் சேர்த்து 898935 BUSD ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. INR பார்த்தா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த ராயல்ட்டி இன்கமோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. இதில் கோல்டு டைமண்ட் பிளாட்டினம் சொல்லி சொல்கிறாங்க. 15% ஆஃப் ராயல்ட்டி இன்கம் வில் பி டிஸ்ட்ரிபியூட் அமௌண்ட் கோல்டு ராயல்ட்டி அச்சுவஸ் ஐடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம காமிச்சிருக்காங்க. அம்பாசிடர் ஆட்டோபோல் வித் மந்த்லி டீம் பிஸ்னஸ் வால்யூம் வந்து $2000 மெயின்டைன் ஆகணுங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த ராயல்ட்டி இன்கம் பற்றி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆச்சு அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு விவரம் கேளுங்க. தெளிவான முறையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்டோட அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. NFT மெட்டா பவர் காயின் இருக்குது. ரோபோட்டிங் க்ரௌட் கிரிப்டோ ட்ரேடிங் வந்து வரப்போகுது. மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியும் கொண்டு வர போகிறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில்
குளோபல் ஆட்டோ போல் ஃபஸ்ட்டு போல் அண்ட் செகண்ட் போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுக்கணும், வித்ராவல் எடுக்கணும்னா ஒன் டேரக்ட் ரெஃபரல் கம்பல்சரி. தேர்ட் லெவல் ஆட்டோ போல் இன்கம் எடுக்கணும்னா ஒரு ரெஃபரல் உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படும். ஃபோர்த் லெவல் ஆட்டோ போல் இன்கம் எடுக்கணும்னா மோர் டேரக்ட் உங்களுக்கு தேவைப்படும், அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு லெவல் ஆட்டோ போல் அப்கிரேட் கம்பல்சரி நீங்கள் பண்ணியிருக்கணும். ஃபிஃப்த் லெவல் ஆட்டோ போல் இன்கம் எடுக்கிறதுக்கு டூ மோர் டேரக்ட் ரெஃபரல் கம்பல்சரி தேவை. மினிமம் வித்ராவல் 5 பியூஎஸ்டி இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம். 15% அட்மின் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜஸ்க்காக டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பிளானில் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எளிமை தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலெட் ஒன்று கொடுக்கணும். முதல்ல உங்கள் மொபைல் டெஃபினட்டாக வந்து மெட்டாமாஸ்க் இல்லை ட்ரஸ்ட் வாலெட் இல்லை டோக்கன் பாக்கெட், எனி ஒன் வாலெட் இருக்கும், உங்களுக்கு எது கன்வென்டாக இருக்கோ அந்த வாலெட்டை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் வீடியோட டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு டிஸ்பிளே அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு விவரம் கேட்டு ஜாயின் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.